ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ப்ளெயினாக பிரியாணி தாங்க, எந்த வெஜிடபிளும் இல்லை, வேறு நான்வெஜ்ஜும் கிடையாது. நான் வந்து ஆஷா தாஜிங்கிற சேனலில் இருந்து பார்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் போடுவோம் அப்படின்னு செய்கிறேன். ஆரம்பிக்கலாங்க. இதுக்கு என்னென்ன தான், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், புதினா ஒரு கை இருக்குதுங்க, இவ்வளோது இருக்குது. இது வெங்காயம், மூணு வெங்காயம் எடுத்துருக்கோம். இதில் எண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிங்க. இது 60 ml கப்பு. 60 ml கப்பு. அவங்க அழகாக நல்லா எல்லாமே அளவோடு தான் சொல்லுவாங்க, அதனால் அவங்க சொன்ன அளவே போட்டுட்டு செஞ்சு பார்த்து அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இதை செய்கிறேன் இன்றைக்கி. இந்த பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், அடுத்தது பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் வெங்காயம், பெரிய கரண்டியாக இருக்குங்க, இன்னொன்று இதே மாதிரி பெருசாக இருக்காங்க. இவங்க குக்கரில் விட்டு சுற்றி போகிறேன். அடுத்தது இது எந்த மாதிரி வாங்கணும், லைட் ப்ரௌன், ரொம்ப டார்க் ப்ரௌன் கிடையாது, லைட் ப்ரௌன். லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு இது போட்டுக்கணுங்க. அப்புறம் தக்காளி, புதினா, தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பார்ப்போம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. என்னென்ன தான், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு ஸ்பூன் தயிர், ரெண்டு பச்சை மிளகாய், எங்களுக்கு உரப்பு ரொம்ப வேணான்னு ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இதில் தண்ணி, நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிற வசி, இதில் தண்ணி 2 டம்ளருக்கு 1.5 3 டம்ளர்னு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தண்ணி கொதித்தோடனே ரைஸை போட்டுட்டு பார்ப்போம். இந்த ரைஸும் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்படி வந்தோன்னே தான் மேலே கொஞ்சம் இப்படி சாதமாக இருக்கு தெரியணும், அரிசியாக கொஞ்சம் தெரியணும், உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லை போட்டு இதை தம்மில் வச்சுக்குவோம். இந்த தோசைக்கல்லில் தாங்க நான் இப்போ இதை தம்மில் வைக்க போகிறேன். இது அப்புறமா நம்ம கரெக்டாக ரெடி ஆனோன்னு பார்ப்போம். தம்மில் வச்சுங்க. இந்த சாதம் இறக்கியாச்சு, நல்லா மலர்ந்து நல்லா வந்திருக்குதுங்க. ஒரு சாதமும் குழையமும் இல்லை, அது மாதிரி வேகாமலும் இல்லை. இங்கே பாருங்கள், வேகாமலும் இல்லை, நல்லா எல்லாம் வெந்துருச்சு, நல்லா அழகாக வந்திருக்குங்க. பாருங்க, எல்லாம் அப்படியே வந்திருக்கு, சாதம் குழையில. நம்ம குக்கரில் வச்சு வெயிட் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த தோசை தவா வச்சு அது மாதிரியே செஞ்சோம், நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போங்க தயிர் சாதத்துக்கு தயிர் சாதம் பிசைய போகிறோம். அதுக்கு இதோ எண்ணெய் சுற்றி போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை,
பெருங்காயத்தூள் கடுகு சொன்னா நினைக்கிறேன், காஞ்ச மிளகா, கடுகு, இஞ்சி, பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலைய ஒரு கிள்ளி கிள்ளி போட்டுங்க, நல்ல வாசனையா இருக்கும். இதுல என்ன பண்ணணுங்க, சூடோட கொஞ்சம் பால், மிதமான சூடு ஆறி போயிருக்கிற பால் ஊற்றி நம்ம கொஞ்சம் முதல்ல ஈவனா பிசைஞ்சு வச்சிடணும் உப்பு போட்டு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பிசைஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டோம், ஆற விட்டுட்டோம்னா கட்டி கட்டியா போயிடும் அவங்க சாதம். நல்லா எப்போதுமே தயிர் சாதம் நம்ம திறந்தோடனே பாலும் உப்பும் போட்டு ஓரளவு பிசைஞ்சிடுறது நல்லது. அப்புறமா சாதம் ஆறின பிறகு தயிர் ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு போகிறப்ப வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனோம்னா சும்மா நம்ம லைட் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ வீட்டிலே தான் சாப்பிட போகிறோன்னா இது ஆறின பிறகு தயிரை ஊற்றி கலந்து சாப்பிட எடுத்துக்கலாம். நீங்கள் பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறக்கூடாது, அது ஒரே கட்டி கட்டி கட்டியாக போயிடும் சாதம். அதுக்கப்புறம் பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அது ஏன்னாங்க இந்த பெருங்காயத்தூள் அதிலே இருக்கும், அதுக்கு தான் அப்படியே ஒரு இது சுற்றி சுற்றிக்கிட்டேன். சூட்லேயே கொஞ்சம் நல்லா சவுந்து போச்சு, இஞ்சி எல்லாம் துருவி போட்டதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த பாருங்களேன் இஞ்சி எப்படி இருக்கு, சூட்டிலே விட்டுட்டான். கலர வேணும்னாங்க இன்னும் கொஞ்சமும் பால் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தான் சாப்பிட போகிறோன்னா இது ஓகே, அதுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் தயிர் வேற சேர்க்கணும்ல, இது கொஞ்சம் ஆறுட்டும், அப்புறமா தயிர் சேர்த்தோன்னே பார்ப்போம். தயிர் சாதங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு, அது தயிரும் ஊற்றிட்டேன், சாதம் நல்லா கரெக்டான சூடு தான் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம தயிரை ஊற்றி பிசைஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு கட்டிக்கிட்டே இருக்காது. அதனால் கொஞ்சம் பால் ஊற்றி அது கூட தண்ணி கலந்தாச்சும் ஊற்றி பிசைஞ்சு உப்பு போட்டு வச்சுட்டு அப்புறமா தயிர் ஊற்றுறப்ப கூட தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்துங்க நாங்கள் எப்போதும் சாப்பிட்ற இந்த புழுங்கரிசி தான் வச்சுருக்கிறேன், அதனால தான் சாதமும் கொஞ்சம் கலரு கம்மியாக இருக்குது. தயிர் நல்லா ஊற்றி பிசைய முடியல, பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையால் பிசைஞ்சிட்டு பார்ப்போம். இதுங்க இந்த இட்லி பானை வந்து இந்த நெல்லிக்காக ஒரு ஆவி விட்டு எடுக்கலான்னு தாங்க, எண்ணெயை போட்டு நெல்லிக்காய் அதில் வச்சுருவோங்க. வச்சுட்டா அது நல்லா அந்த ஸ்டீம்லேயே வெந்து அழகாக இந்த ஒவ்வொரு இது இருக்குது பாருங்க, இந்த கோடு இந்த ஓடு இந்த அப்படியே சொல சொலையாக வந்துடும். நம்ம அப்புறமா சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்காக தாளிச்சிக்கலாம். இல்லை நம்மளுக்கு தனித்தனியாக அப்படியே சாப்பிட நல்லாயிருக்குனாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு திருப்பு திருப்பிட்டு அப்புறமா மிளகாத்தூள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து ஊருக்காய்க்கு போடுறதெல்லாம் போடுறது தாங்க பார்ப்போங்க. அப்புறமா இது முதல்ல ஆவியில் நல்லா வேகட்டுங்க. இந்த நெல்லிக்காய் எப்படி வெந்திருக்கு பாருங்க, இது பாருங்க நல்லா அப்படியே தனித்தனியாக வந்துடும். நம்ம கையால் இப்படி எடுத்து அமுக்குனாலே வந்துடும். இது கொஞ்சம் ஆறினோன்னே அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம தாளிச்சிக்க வேண்டியது தான் ஊறுகாய்க்கு. லஞ்சு ரெடி, தயிர் சாதம், ஊறுகாய், இது அந்த குஸ்கா ரைஸு, ரைத்தா, இதாங்க லஞ்சு இன்றைக்கி. ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.